சொல்லத்தான் நீக்கிறே கிருஷ்ணகிரியிலேருந்து தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க இவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட மேரேஜ் வந்து லவ் மேரேஜ் ஸோ லவ் அப்படின்னு எடுத்துக்கும் போதே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும் அதாவது சந்தியாவோட வீட்டில் வந்துட்டு இந்த பையனை தான் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது வேண்டாம் இது நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு ரொம்ப சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் அவங்க கேட்காம இந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி கல்யாணம் பண்ணியிருக்காங்க தென் இப்போ என்ன ஆச்சு இவங்களோட லைஃப்பில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுது பட் இந்த ஒரு வருஷத்தில் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டைகள் நார்மலாக எல்லா பெண்களுக்கும் வர மாதிரி அவங்களுக்கு வந்திருக்கு பட் அதெல்லாம் தாண்டி அவங்க வந்து அவங்க லைஃபை கொண்டு போயிட்டு வந்திருக்காங்க ஸோ இடையில வந்துட்டு இவங்க ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க ப்ரெக்னென்ட் ஆனோடனே வந்து வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க பட் இருந்தாலும் அவங்களோட ஹஸ்பண்ட் சைடில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மாமியார் இருக்காங்களே அவங்க மாமியாரோட தங்கச்சிக்கு வந்து குழந்தையே இல்லை ஸோ இதனால் அவருடைய கணவர் சந்தியாவோட கணவர் வந்து உனக்கு பிறக்க போகிற குழந்தை வந்து முதல் குழந்தைய வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துடலாம் இந்த குழந்தை நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க என்னதான் இருந்தாலும் ஒரு தாயா அதாவது சந்தியா யோசிச்சது என்ன அப்படின்னா நம்மளோட முதல் குழந்தைய இவங்களுக்கு கொடுக்க சொல்றாங்களே அது எப்படி வந்து ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சண்டெல்லாம் போட்டிருக்காங்க பட் இருந்தாலும் இல்லவே இல்லை நீ வந்து இந்த குழந்தைய வந்து என் சித்திக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு ஸோ இவங்க பயந்துட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்து அம்மா கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அம்மா இந்த மாதிரி என்னோட குழந்தைய வந்து அவங்க கொடுக்க சொல்றாங்க அதுவும் என் ஹஸ்பண்டே சொல்றாரு எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க அம்மாவும் வந்து அவங்க வீட் சைடில் போய் பேசியிருக்காங்க பேசுனதுக்கு இல்ல ஆஹ் எங்களுக்கு வந்து என்னோட தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அவளுக்கு குழந்தையே இல்ல அதனால இது வந்து சின்ன வயசுலயே நாங்க பேசி முடிவு பண்ணது இவனுக்கு பிறக்கப் போற முதல் குழந்தைய இவளுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசி வச்சதுன்னு சொல்லியிருக்காங்க இது அந்த பொண்ணுக்கு தெரியாது ஆனா இப்போ வந்து ப்ரக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க அப்போ நீங்க ஆரம்பத்திலேயே சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு அவங்க அம்மா கேட்டிருக்காங்க இல்லைல்ல எங்களுக்கு இப்போ அதை நாங்கள் ஞாபகம் வந்துச்சு நாங்கள் சொல்லிட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க இவங்களும் இவங்களோட தரப்புல பார்த்தீங்கன்னா இல்லை முடியாதுன்னு சொல்லிருக்காங்க அதுக்கு அந்த பையன் வந்து என்ன சொல்லிருக்கா அதாவது சந்தியாவோட கணவர் என்ன சொல்லியிருக்கார்னா ஓகே நீங்கள் என் கூட வாலாட்டியும் பரவாயில்ல இந்த குழந்தைய வந்து எனக்கு கொடுத்துட்டு காசு வேணால் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்டோன்னே அந்த ஃபேமிலி அந்த ஹோல் ஃபேமிலியை வந்து ரொம்ப மன உடைஞ்சு ஒரு மன குழப்பத்துக்கும் ஆளாயிருக்காங்க அதனால தான் இந்த மெசேஜ் வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னா இப்போ நீங்கள் வந்தது அம்மா வீட்டுக்கு வந்தது ஒரு நல்ல முடிவு தான் இருந்தாலும் இதை வந்து அவங்க ஆரம்பத்தில் உங்கள் சொல்லலை சொல்லியிருந்தால் அவங்களோட வாழ்க்கை வந்து இந்த மாதிரி ஆயிருக்காது நீங்கள் பெரியவங்களை வச்சு பேசி பாருங்கள் இல்லை அதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டோம் நாங்கள் இப்படி தான் இதுதான் எங்களோட முடிவு அப்படின்னாங்கன்னா நீங்கள் என்ன முடிவு எடுக்கணுமோ அதை வந்து நீங்கள் கோர்ட்டு மூலயமா கொண்டு போனீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு வந்து உங்களுக்கு கிடைக்கும் தேனிலேருந்து ரேகா மெசேஜ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டுவெல்த் முடிச்சுட்டு வீட்டில் இருந்திருக்காங்க இவங்களோட குடும்பம் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பம் சரி இதனால் இவங்களோட படிப்பை வந்து இவங்க கண்டினியூ பண்ண முடியாமல் வேலைக்கு போயிருக்காங்க வேலைக்கு போன இடத்துல வந்து கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு ஒரு ரெண்டரை வருஷமாக பழகியிருக்காங்க ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து ஆதரவாகவும் ஆறுதலாகவும் பேசியிருக்காரு இந்தோட பேச்சு வந்து நட்பு வந்து அப்படியே காதலாக மாறி ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்திருக்காங்க ரேகாவோட வீட்டில் வந்துட்டு மாப்பிளை பார்த்துருக்காங்க ஸோ மாப்பிள்ளை பார்த்தனா அவங்க வந்து அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க என் வீட்டில் வந்து மாப்பிள்ளை பார்க்கறாங்க ஸோ அதனால் என்னை உடனே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரும் உடனே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சரிவா நம்ம ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடி போயிருக்காங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணலாம்னு போனவங்க கல்யாணம் பண்ணலை ஒரு மூணு நாள் வந்து ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்டே பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையும் வாழ்ந்துட்டாங்க பொண்ணோட வீட்டில் அதாவது ரேகா வீட்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க ஸோ கம்ப்ளைண்ட் பண்ண அவருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுருக்காங்க இந்த இடத்துல இருக்க உனக்கு நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ உடனே வீட்டுக்கு வரணும்னு சொல்லிருக்காங்க வந்தவங்க அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க போன உடனே தான் ரேகாவுக்கு வந்து இந்த அதிர்ச்சியான ஒரு விஷயம் வந்து தெரிய வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பித்ததுல நீ போன ஆளுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகி கொழந்த இருக்கு நீ வந்து ஒரு கல்யாணம் ஆனவரை தான் நீ வந்து நம்பி போயிருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ரேகாக்குள்ளே என்ன அப்படின்னா நான் போனது மட்டும் இல்லாமல் அவர் கூட வந்து கணவன் மனைவி வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டேன் அதனால் என்னால் வந்து அவரிலாம் வாழ முடியாது அப்படியே நான் அவரிலாம் வாழ்ந்தாலும் இந்த சமுதாயம் வந்து என்னை தப்பாக பேசும் பார்க்குறவங்களும் என்னை அசிங்கப்படுத்துவாங்க அதனால் நான் மறுபடியும் அவர் கூட தான் வாழ சொல்லி சொல்லி பேசியிருக்காங்க வீட்டில் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிருக்காரு போன இடத்துல வந்து அவரோட ஃபஸ்ட்டு ஒய்ஃபும் அந்த குழந்தைகளும் இருந்திருக்காங்க போனோன்னே கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஓரளவுக்கு ஒரு ஒரு வாரமாக அவங்க வீட்டுக்குள்ளே பிரச்சனைகள் இருந்துட்டே இருந்திருக்கு பட் இருந்தாலும் இந்த பொண்ணு வந்து சின்ன பொண்ணு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தான் முடிச்சிருக்காங்க சரி நம்பி ஏமாந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த முதல் தாரம் இருக்காங்க இல்லையா அதாவது முதல் மனைவி வந்து அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க ஸோ ஏற்றுக்கிட்டு இவங்களோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒன்றா ஒரே வீட்லேயே வந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாவது இவங்களுக்கும் குழந்தை வந்து ரெண்டு குழந்தை வந்து பிறந்துருச்சு பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கடந்த ஒரு மூணு வருஷமாவே இவர் வந்து சரியா வேலைக்கு போகாம குடும்பத்துக்கு சரியா காசு கொடுக்காம ரொம்ப குடிச்சிக்கிட்டு குடும்பத்தையே பார்த்துக்காம ரொம்ப ஒரு பொறுப்பான புருஷனாக இல்லாமல் இருந்திருக்காரு ஸோ இப்போ ரேகாவும் முதல் மனைவியும் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருனால எந்த பிரயோஜனம் கிடையாது குடும்பத்தையும் பார்க்குறதுல குழந்தைகளையும் பார்க்கறது இல்லை ஸோ இவர் இல்லாமயே எங்களால் வாழ முடியும் ஸோ வாழலாமா அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில ஒரு ரெண்டு கைண்டு மைண்டடாக வந்து தான் நம்ம கிட்ட வந்து மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க ஸோ உங்களுக்கு நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் எடுத்திருக்க முடிவு வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா நீங்களே சொல்லிட்டீங்க உங்களோட ஹஸ்பண்ட் வந்து இருக்கிறது வந்து எந்த பிரயோஜனமே கிடையாது குடும்பத்தையும் பார்க்கறதில்ல இல்லை அப்படின்னு ஸோ நீங்கள் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு உங்கள் குழந்தைகளை பார்க்குறீங்க அதை நீங்கள் உங்களோட லைஃப்பை வந்து நீங்களே தனியாக இருந்து கூட லீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இருந்தால் அது கரெக்டான முடிவு தான் கன்னியாகுமரியிலேருந்து ரோஸ்லின் மெசேஜ் பண்ணியிருக்காங்க ரோஸ்லின்க்கு வந்து அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் இவங்க அவங்களோட குடும்பம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஏழ்மையான ஒரு குடும்பம் இவங்களோட படிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தான் அவங்க படிச்சிருக்காங்க அதாவது அம்மா வந்து உனக்கு எதுக்கு படிப்பு நீ படிக்கலாம் வேண்டாம் வேலைக்கு எங்கேயாவது போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் இல்லை நான் படிக்கணும்னு சொல்லி அவங்க ஸ்டடிஸ்க்கான லோன் எல்லாம் எடுத்து தான் படிச்சிருக்காங்க ஸோ ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில் ஒரு இடம் வேலைக்கும் கிடச்சி வேலைக்கும் போயிட்டு இருந்திருக்காங்க அந்த இடத்துல தான் ஒருத்தர் கூட பழக்கம் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லவ் அண்ட் கேர் வந்து அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது இத்தனை வருஷத்தில் வந்து தன்னோட அம்மா கூட நம்மளுக்கு இந்த லவ் கேர் கொடுக்கல பட் ஒரு பர்சன் கொடுக்கும்போது அதுக்கு வந்து அவங்க அந்த இடத்துல வந்து அவங்க அதுக்காக இருந்திருக்காங்க ஒருத்தர் கொடுத்துருக்காரு நட்பில் அவங்க பழகி இருக்காங்க ஒரு காதல் ஆயிருக்கு காதலில் வந்துட்டு என்ன அப்படின்னா இவர் வந்து நம் இவங்களோட ரிலீஜியன் அப்படின்னு எடுத்துக்கும் போது இவங்க வந்து கிறிஸ்டியன் அந்த பையன் வந்து முஸ்லீமாக இருக்கார் ஸோ அதையெல்லாம் தாண்டி வந்து இவங்களுக்குள்ளே ஒரு நல்ல காதல் போயிட்டு வந்திருக்கு ஆனால் இந்த ரோஸ்லின் வந்து கேட்டிருக்காங்க உங்கள் வீட்டில் வந்து என்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா ஏற்றுப்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதெல்லாம் இல்லை நான் வந்து உண்மையில் ஒரு உண்மையான காதல் வச்சுருக்கேன் கண்டிப்பாக வந்து நான் என் வீட்டில் வந்து என் பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லி நான் வந்து இதுக்கு வந்து பெர்மிஷன் வாங்கிடுவேன் நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத இப்போதிக்கு நீ வந்து உன்னோட கெரியர் என்னவோ அதை நீ பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கைக்குரியான நிறைய வார்த்தை

ஸோ ரோஸ்லினோட வீட்டில் வந்துட்டு மாப்பிள்ள பார்க்கறக்கான ஒரு பேச்சுவார்த்தை தன்னோட அம்மா வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க பேசின உடனே வந்து இந்த பொண்ணு வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்துட்டு மாப்பிள்ள பார்க்க போகிறாங்க அதனால் நம்ம வந்து நம்மளுக்கான ஒரு முடிவு எடுக்கணும் நீ வீட்டில் வந்து பேசு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவரும் வந்து வீட்டில் வந்து பேசியிருக்காரு அப்போவே அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க இல்லைப்பா அவங்களோடது வந்து கேஸ்ட் வைஸ் இருக்குது ஸோ ஒத்துப்பாங்களா அப்படின்னு இல்லைம்மா அதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் இவளை கல்யாணம் பண்ணி இவ்வளோ நல்லா நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி ரெண்டு பேரும் வந்து கல்யாணமும் பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்க கல்யாணம் பண்ண இடம் பார்த்திங்கன்னா அப்படின்னா பொண்ணு வந்து கிறிஸ்டியன் பையன் வந்து முஸ்லீம் ஆனால் வந்து அவங்க ஒரு ஹிந்து கோயில்ல கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஸோ இது எதுக்காக அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக அவங்களோட அம்மாவோ அவங்க அப்பாவோ இல்லை அவங்களோட சொந்தக்காரங்களோ வந்து கேட்டாலும் நாங்கள் ரெண்டு மதத்துப்படியும் பண்ணலை நாங்கள் வந்து மூணாவதாக எல்லா மதம் பொண்ணு தான் அதனால் நாங்கள் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு நாங்கள் அதை சொல்லணுங்கறக்காகவே நாங்கள் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சோடனே வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்து அவர் கூட்டிகிட்டு போயிருக்காரு போன இடத்துல வந்து மாமியார் பார்த்திங்கன்னா பயங்கரமாக திட்டியிருக்காங்க இந்த பொண்ணெல்லாம் நம்மளுக்கு செட்டே ஆக மாட்டா அதுவும் இல்லாமல் ஒரு கிறிஸ்டியன் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க இது நம்மளோட சொந்தக்காரங்களுக்குலாம் தெரிஞ்சதுன்னா பயங்கரமாக பிரச்சனையாகும் தயவு செஞ்சு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தியோ அங்கேயே கொண்டு போய் விட்டுடு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருக்காங்க ஆனால் அவர் பார்த்திங்கன்னா எதுவுமே பேசாமல் ரொம்ப சைலண்ட்டாக அவர் வாட்டுக்கு அம்மா பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு பேசாமல் நின்றுருக்காரு ரோஸ்லின் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பயங்கரமாக வாதாடி இருக்காங்க இல்ல நான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு தகுந்த மருமகளா இருப்பேன் என்னால எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது உங்க பையன் என்னை தாலியெல்லாம் கட்டி கூட்டிட்டு வந்துட்டாரு இனி என்ன போகணுன்னு சொன்னா நான் எங்க போவேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க தாலி தான் நான் கட்டியிருக்கேன் ஒரு பெரிய விஷயம் இல்லை கழட்டி தூக்கி வீசிட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை சொன்னதை கேட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது ஏன்னா அவரும் பார்த்திங்கன்னா எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக நின்றுருக்காரு ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா என்னோடய அம்மாக்கிட்ட இந்த பிரச்சனையை போய் நான் சொன்னால் என் அம்மா வந்து ஸ்டார்டிங்கில் நான் சின்ன வயசில் இருக்கும்போதே உனக்கெல்லாம் எதுக்கு படிப்பு வேலைக்கு போகன்னு சொன்னவங்க இன்றைக்கி இந்த பிரச்சனையை நான் போய் சொன்னாலும் அவங்களும் அந்த மாதிரி தான் எடுத்துப்பாங்க ஸோ இது என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க ரோஸ்லின் உங்களுக்கு நம்ம என்ன சொல்றது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து விட்டு கொடுக்காதீங்க ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு நம்பிக்கைக்குரியான நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்காரு ஸோ அதை நம்பி தான் நீங்கள் அவரை கல்யாணமும் பண்ணியிருக்கீங்க அதனால உங்களோட வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக நீங்கள் விட்டு தர வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் உங்களோட வாழ்க்கையை எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கிறத நீ அவரை வச்சு பேசுங்க உங்களோட வாழ்க்கையை கண்டிப்பாக வந்து நல்லபடியாக அமையும் தூத்துக்குடியிலேருந்து சோனா மெசேஜ் பண்ணியிருக்காங்க இவங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ காதல் பண்ணி ஆறு மாதம் ஆச்சு இவங்களோட லவ் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு மாதம்தான் இருக்கு ஆனால் ஆறு மாதத்துல இந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து திடீர்னு அவங்களோட காதலர் வந்து கால் பண்ணி நம்ம ப்ரேக்அப் பண்ணிக்கலாம் இனி உனக்கும் எனக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இவங்களும் என்ன அப்படின்னு ரொம்ப கேட்டிருக்காங்க பட் அவர் அது பெருசாக ஒன்றும் எக்ஸ்ப்ளைன் பண்ணாமல் இல்லை உனக்கு எனக்கும் செட் ஆகாது நம்ம ப்ரேக்அப் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு பிரேக்கப் பண்ண நாளில் இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் வந்து இவங்களோட நம்பரை வந்து ப்ளாக் பண்ணி வச்சிட்டார் ஒரு வாரம் கழிஞ்சு அவரே ஆட்டோமேட்டிக்காக வந்து அன்பிளாக் பண்ணியிருக்காரு அப்புறம் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம இனிமேல் லவ்வர்ஸ்லாம் கிடையாது நம்ம ஒரு பெஸ்ட் சோல்மெட்டா இருக்கலாம் நீ என்னோட பெஸ்ட் சோல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இவங்களும் இவங்களுக்கு என்ன ஒன்றும் புரியல ஒரு நாலு மாதம் தான் நம்மளுக்குள்ளே லவ் வந்தது பட் இப்போ சோளுங்கிறாரு சரி ஓகேன்னு சொல்லி இவங்கள விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு நட்பில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணி பேசிகிட்டு இருந்திருக்காங்க இவங்களுக்கு வந்து சோனாக்கு வந்து ஒருத்தர் மேலே காதல் ஏற்பட்டிருக்கு அது காதல் லவ் பண்ணுற மாதிரி ஒரு இதில் இருக்கேன் ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கு இவர் சொல்லியிருக்காரு இல்லை இல்லை அவனெல்லாம் நீ லவ் பண்ணக்கூடாது அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது நீ பேசாம வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு இவங்களுக்கு என்ன இப்போ கன்ஃப்யூஷன் அப்படின்னா அதாவது நான் எந்த விஷயத்தை சொன்னாலுமே அதை பண்ணாத இது செய்யாத அப்படின்னு சொல்கிறான் ஒரு லவ்வர் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க பட் கேட்டால் நான் லவ் பண்ணலன்னு சொல்கிறான் ஒரு சோளுங்கிறான் ஆனால் வந்துட்டு நீ இதை பண்ணாத அதை பண்ணாத அப்படின்னு சொல்கிறான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இது என்ன மாதிரி ஒரு உறவாக இருக்கும் இது என்ன உறவு முறைன்னு எனக்கு புரியல அப்படின்னு தான் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க நான் இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அதாவது அவர் வந்து உங்களை லவ் பண்ணலை பட் ஆனால் அவர் எல்லா விஷயத்தையும் உங்களை வந்து இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதேன்னு சொல்லிட்டு அவர் எல்லா விஷயத்துலையும் உங்களை பார்க்குறாரு உங்களை வந்து வேற யாரையும் லவ் பண்ணவும் விட மாட்டார் இதுதான் விஷயமே அவர் உங்களை ஒரு ஆப்ஷன் வைஸாக எப்பயுமே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் தான் இருக்காரு அதை நீங்கள் கிளவரா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஆப்ஷன் வைஸ் அப்படிங்கிறது வேணாலும் இருக்கலாம் லவ் பண்ணுறதுல இருக்கலாமா அப்படிங்கிறது இருக்கவே இருக்கக்கூடாது கொஞ்சம் கிளியராக நீங்கள் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுத்துட்டு இன்னும் எந்த விஷயத்தையும் அவர்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க திண்டுக்கல்லேருந்து கௌசல்யா மெசேஜ் பண்ணியிருக்காங்க இவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு பையனை லவ் பண்ணியிருக்காங்க அதாவது அவர் வந்து ஒரு டான்ஸஸ் டான்ஸ் ஸ்டுடியோ வச்சிருக்காரு அவங்க இருக்கிற ஏரியாவில் தான் அந்த ஸ்டுடியோ இருக்குது டெய்லியுமே வந்து அவர் கிளாஸ்க்காக வரும்போதும் போகும்போது இந்த பொண்ணு பார்த்துருக்காங்க கௌசல்யா பார்த்துட்டு அவங்க மேலே வந்து இவருக்கு ஒரு காதல் ஏற்பட்டிருக்கு ரெண்டு பேரும் ஜஸ்ட் வந்து நார்மலாக பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு வருஷமாக அவங்களோட காதல் வந்து போயிட்டுருக்கு ஆனால் சமீபத்தில் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சடனாக வந்து அவர் வந்து வேற மாதிரி சேஞ்சஸ்லாம் காமிச்சிருக்காரு அதாவது இங்க என்ன காஸ்டியூம் என்ன ட்ரெஸ் போட்டாலுமே இந்த டிரெஸ் போடாத அந்த ட்ரெஸ் போடாத ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வச்சு டிரஸ்ஸை கிழிக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அவரை அடிச்ச ரத்தம் வந்து இந்த பொண்ணு கௌசல்யா வீட்டுக்கு போயிருக்காங்க வீட்டுக்கு போன இடத்துல அப்பா அம்மா கேட்டிருக்காங்க என்ன இப்படி பிளட்டு வருது என்ன ஆச்சு என்ன பிரச்சனை கேட்டப்போ இல்லை இந்த மாதிரி நான் லவ் பண்ணுற பையன் வந்து இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உடனே அப்பா அம்மா கோம் வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க பொண்ணை கூட்டிகிட்டு போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசியிருக்காங்க அதுக்கு அவங்க பேரண்ட்டும் அந்த டைமில் வந்து மிரட்டி திட்டி எல்லாமே பண்ணியிருக்காங்க தென் அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையன் எதுவுமே நடக்காத மாதிரி இந்த பொண்ணோட காலில் வந்து விழுந்து இனிமேல் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் நீ என்னை லவ் பண்ணு என்னை விட்டுறாத நீ இதான் எனக்கு வேணும் நீ இல்லைன்னா என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாதிரி சென்டிமெண்டலாக வந்து பிளாக்மெயிலாம் பண்ணியிருக்காரு இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் ஆஃப் தாண்டினதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் கிடைக்குது ஹைதராபாத்தில் வந்து ஒரு ஒர்க்கு கிடைச்சிருக்கு அதுக்காக நான் வந்து போக போகிறேன் ஒரு த்ரீ மந்த்ஸ் அங்கே இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் போயிட்டு வரேன்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க நீ போக கூடாது நீ போனேன்னா நான் நம்ம ரெண்டு பேரும் எடுத்த ஃபோட்டோஸு வீடியோஸு எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாவில் வந்து நான் பப்ளிஷ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி மறட்டுறாரு அது மட்டும் இல்லாமல் நான் சூசைட் பண்ணிப்பேன் அதுக்கு காரணம் நீ தான் சொல்லி நான் எழுதி வச்சிடுவேன் சொல்லிட்டு ரொம்ப வந்து பயங்கரமாக வந்து அவங்கள பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில பேரண்ட்ஸும் ரொம்ப இருக்காங்க ரொம்ப எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது ரொம்ப குழப்பமாகவே இருக்குது எங்களுக்கு என்ன இதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு தெரியல அப்படின்னு தான் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சொல்கிறது என்னன்னா இப்போ இருக்க ஸ்ட்ரெஸ் வந்து பொண்ணுங்க எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் பாதிக்கப்படுறது இந்த மாதிரி பிளாக்மெயிலில் தான் இது எதனால் அப்படின்னா இவங்க நல்லா பேசி பழகும்போது மெமரிஸ்க்காக ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க ஸோ இந்த ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா நாலு கொஞ்ச நாளில் அதாவது லைஃப்பில் அவங்க சேருவாங்களா மாட்டாங்களாங்கிறது தெரியாது பட் தெரியாமலே இந்த மாதிரி அவங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறது அவங்களோட லைஃப்பே வந்து பெருசாக பாதிச்சிருது ஸோ இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணும்போது அவங்களால வந்து இதை வந்து எப்படி இதுலேருந்து நம்ம வெளியே வருது இது பப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா நம்மளோட லைஃப் வந்து பாதிச்சிருமான்ட்டு பேரண்ட்ஸுமே பயந்துட்டு இதுக்கான ஸ்டெப் எடுக்க முடியாமல் இருக்காங்க it ஸோ கவுசல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இப்போ யங்ஸ்டர் கண்டிப்பாக நல்ல ஒரு மைண்ட் தாட்டில் இருக்கீங்க நல்லா யோசிப்பீங்க நீங்கள் வந்து அந்த பையனோட அப்பா அம்மா கிட்ட போய் பேசுங்க இந்த மாதிரி உங்கள் பையன் இந்த மாதிரி லைட்டாக வந்து சைக்கோ மாதிரி பண்ணுறாரு ஸோ இதனால நிறைய பாதிப்புகள் வருது ஏதாவது ஒரு நம்ம வந்து சைக்கார்டிஸ்ட் டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போய் டாக்டரை வச்சு நம்ம பேசணும் அப்படின்னா ஒரு கவுன்சிலிங் கொடுப்பாங்க அந்த கவுன்சிலிங் மூலிமா அவருக்கு வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகுவார் அவரும் வெளியே வருவார் நானும் என்னோட ஒர்க் பார்ப்பேன் ஃபேமிலியும் பார்ப்பேன் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுற மைண்ட் செட்டில் தான் இருக்கேன் விட்டுட்டு போகணுங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிய வச்சிங்க அப்படின்னா அவரும் அதுல இருந்து வெளியே வந்துருவாரு உங்களோட லைஃப்பும் நீங்க பார்க்கலாம் ஊட்டியிலேருந்து திலீப் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இவருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா இவருக்கு இப்போ கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷத்தில் இவருக்கும் இவரோட மனைவிக்கும் அவங்களுக்குள்ள எந்த சண்டையுமே வரதில்லை பட் ஆனால் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னாலே அடுத்த செகண்டே சடனாக என்னோடய ஒய்ஃப் வந்து சேஞ்சஸ் காமிக்கிறாள் ஏன் என்ன அப்படிங்கிறது எனக்கு இன்னுமே புரியாமல் இருந்தது ரொம்ப நாளாகவே நான் ரொம்ப கன்ஃப்யூஸ்டாக இருந்தேன் பட் இப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சுது ஏன்னா இவங்க வரவங்க கம்மனு வீட்டுக்கு போகிறது இல்லை வந்துட்டு எங்களோட ஃபேமிலியை பார்க்குறது எங்கள் வீட்டில் இருக்க திங்ஸ் பார்க்குறது உன் புருஷன் எங்கே வேலைக்கு போகிறான் என்ன பண்ணுறான் எத்தனை மணிக்கு வருவான் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகளில் வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயத்த வந்து பிரச்சனையாக மாற்றி விட்டுட்டு போயிடுறாங்க இது அதாவது ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கெட்டவங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாது எல்லாரும் நல்லவங்க தான் பட் இந்த மாதிரி பீப்புள்ஸ்னால எங்களோட குடும்பத்தில் வந்து சண்டை வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு எக்ஸாம்பிளுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டோட லைஃப்லேயே வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் வீட்டுக்கு வருவாங்க போவாங்க ஆனால் அவங்க வந்துட்டு போனாங்கன்னா நிறைய ஹாப்பினஸ் கொடுத்துட்டு போவாங்க பட் என்னோட லைஃப்ல மட்டும்தான் என்னோட ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு போனாங்க அப்படின்னா சண்டை சச்சரவு எனக்கும் என் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கே போயிடுது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு சோ அவர் சொல்ற கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே தப்பானவங்க கிடையாது ஒரு சிலர் தான் அந்த மாதிரி இருக்காங்க சோ அந்த ஒரு சிலர் வந்து அவங்களோட விஷயத்தை வந்து சேஞ்ச் அதாவது இந்த மாதிரி பண்றாங்களே அதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய குடும்பங்களை வந்து பிரச்சனைகள் இல்லாம இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு